உங்க புக்ல வந்து ஞானமுடைய தியானம் தேவலைன்னு சொல்ற மாதிரி ஒரு பொருட்டல்ல தியானத்தை விட ஞானத்தை பெருங்கிட்டு தான் அழியிருப்போம். தியானம் வேற ஞானம் வேறன்னு தான் சொல்லுவோம். அதாவது இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், இத புரிஞ்சுக்கிடுறதுன்னு சொன்னா எதையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறத விட நம்முடைய எல்லையை புரிஞ்சுக்கிடுறோம். இப்ப நம்ம உதாரணமா அதாவது இந்த இப்ப இந்த வாசலுங்க இருக்கு, நம்ம இப்படிதான் நம்ம போவேன்னு நினைச்சு இதுல போய் முட்டிக்கிட்டு இருக்கிறோம் நினைச்சிடுங்க, இப்படி போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம்னு தெரிஞ்சுனா இதுதான் புரிதல் அவ்வளோதான். அதே மாதிரி நம்முடைய மனதால அறிவால வந்து அறிவை கடந்து போக முடியாதுங்கிறத அறிவை வச்சு நம்ம எதையோ அடைய முடியாது, அடையக்கூடியதெல்லாம் அந்த அறிவை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிடும் பொழுது இந்த அறிவு சைலண்ட் ஆயிரும். என்னால முடியும் முடியும்னு சொல்ற வரைக்கும் அந்த அறிவு தான் வேலை செய்யும், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்ப அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அறிவு சைலண்ட் ஆயிரும். அறிவு சைலண்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். அறிவு சைலண்ட் ஆகினா நீங்க வந்து நம்மள ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்கு சைலண்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா செய்யக்கூடியதுக்கு சைலண்ட் ஆகிட்டான்னு சொன்னா அது ஃபுல் ஆயிரும். அது செய்ய வேண்டாததை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா தேவையில்லாதுகளை செய்யறதுக்கு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுடுங்க, அப்போ அது வந்து அது அறிவுடைமை ஆயிருது. அப்போ நம்ம வந்து சைலண்ட் ஆனது அறிவுடைமை ஆயிருது. தேவையில்லாக்கு வந்து இந்த இடத்துல வந்து சுவரில் போய் நம்ம முட்டி அந்த இடத்துல போவேன் போவேன்னு சொல்றது வந்து இதில் போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சைலண்ட் ஆயிருது பார்த்தீங்களா. அப்போ முடியாததை முடியாததுன்னு புரிஞ்சுக்கிறது வந்து அது அறிவுடைமையினால வரக்கூடிய இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு ஒரு முயற்சி பண்றேன், அதை பத்தி வந்து இதுல போனா நமக்கு சக்சஸ் கிடைக்கும்னு தோன்றது, நம்ம அறிவு அறிவு அங்க செயல்படுத்துவோம், செயல்படுத்தும் தோல்வி வருது. இதை நீங்க வந்து எங்க நான் புரிதல் இல்ல செயல்டா இருந்தா முயற்சி திட்டமிடுதல், சரியாக ஆராய்ச்சி பண்ணுதல், நல்லா முடிவெடுத்தல், தீர விசாரிச்சு செய்யறது, அறிவை உபயோகிச்சு செய்யறது, இது எல்லாமே வந்து புற உலகத்துக்கு எல்லாம் தேவை, கண்டிப்பா தேவை, அது இல்லாம முடியவே முடியாது. நான் அக உலகத்திலயும் அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா நாம் வந்து ஒரு மன வருத்தம் அடையக்கூடாது, பயமே வரக்கூடாது, துக்கமே இருக்கக்கூடாது, எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி மனதில் உள்ள உணர்வுகளை சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது வந்து அந்த சாத்தியமே கிடையாது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா ஆமாம், அதாவது என்னன்னா மனசை சைலண்ட் பண்ணிங்கன்னா முயற்சினால பண்ணலாம், கொஞ்ச நேரம் பண்ணணுமே அது நம்மள அது வந்து எண்ட்லெஸ் கேம் ஆயிரும். நீங்க வந்து கடலை வந்து அலை இல்லாமல் பண்ற மாதிரி ஆகும், அது வாத்தியமே கிடையாது. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தானாகவே போயிடுது, எல்லாம் ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும். இப்போ நாம உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு வந்து சீக்கிரம் கோபம் வந்துடுது, கோபம் வர்றது ரொம்ப சுலபமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு, இப்போ நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லி சொன்னாங்கன்னா, ஐயா நீங்கள் வந்து கஷ்டமான விஷயத்தை செய்ய வேண்டாம், சுலபமான விஷயத்தை செய்யுங்க, உங்களுக்கு கஷ்டமாக கண்ட்ரோல் பண்ணுறதான் கஷ்டமான விஷயம், சுலபமான விஷயம் கோவப்படுறது. நீங்கள் கோவப்படுற சுலபம் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க சுலபமான விஷயம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவப்பட்டுகிட்டே இருங்க என்ன சொல்லி சொன்னால் அப்போ தான் என்ன பண்ணுன்னு உண்மையில நாம நினைக்கிறேன் என்னதோ அது வந்து உட்கார்ந்துட்டு இருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்க மாதிரி நாம் தள்ளி விட்டால் தான் நம்மளோட்டு போகுங்கிறமா நினச்சிக்கிட்டோம். உண்மையில் எல்லா உணர்வுகளுமே அரை வினாடி தான், அரை வினாடிக்கு மேலே எந்த உணர்வுக்குமே ஆயுள் கிடையாது. நம்ம ரினியூவல் பண்ணால் தான் வருது வழியே, ரினியூவல் பண்ணலன்னா எல்லா உணர்வுமே போயிட்டே இருக்குது, அதுவே போடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஓடிட்டு இருக்கிற உணர்வு போய் நீ போன்னு சொல்கிறதுனால என்ன கொஞ்சம் மிச்ச ஆரம்பிச்சிருக்கு, அது ஒரு விசியஸ் சர்க்கிளாக ஃபார்ம் ஆயிடுது. படுன்னு சொல்லலை, அதாவது நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அந்த கோபம் போயிடும். அது நீங்கள் அதை ஏதாவது படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதை ரெனியூல் பண்ணிடுறீங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கோபத்து மேலே கோபப்பட ஆரம்பிச்சிடுறீங்க, அது வந்து உங்களுடைய அது ஒரு இன்டைரக்ட் வேல அதை ஹெல்ப் பண்ணிடுறது. கோபங்கிறதே வந்து ஒரு முரண்பாடு தான், ஒரு முரண்பாடுனுடைய உணர்வு தான் கோபம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த முரண்பாடை இன்னொரு வகையில் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி முரண்பாட ஆரம்பிச்சிடுறோம், அப்போ முரண்பாடை ரெனியூல் பண்ணி விட்டுறோம். அப்போ அந்த முரண்பாடை வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு உயிர் கொடுக்கும்போது அது நம்மளை விட்டு இருந்துகிட்டே இருக்குது, அது ஏதோ ஒரு வகையில் நம்ம உயிர் கொடுத்துட்றோம். அப்போ நம்ம உயிர் கொடுக்காமல் இருந்ததுனால எல்லா உணர்வுகளுமே போயிடுது, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இப்போ இதில் வந்து
அகத்தளவுல நம்ம செய்யறது எதுவுமே இல்லைங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுதான் நம்ம தெளிவுன்னு நம்ம சொல்றோம், அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம். அகத்தளவுல நம்ம செய்யறது இருக்கு இருக்குங்கிற வரைக்கும் நம்மளோட கேம் வந்து எண்ட்லெஸ் கேம் ஆகவே போயிருக்கு.